உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்க பத்திரிகை நண்பர்களுக்கும் தொலைக்காட்சி தோழர்களுக்கும் இன்டர்நெட் இணையவர்களுக்கும் வந்து அமர்ந்திருக்கும் அனைத்து பெரியவர்களுக்கும் மேடையில் இருக்க அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். Brahma.com வந்து விஜய் வந்து என்கிட்ட வந்து ஒரு நாள் கதை சொல்லும்போது கேட்டேன், ஒரு இறைவனுக்கும் ஒரு மனிதனுக்கும் உள்ள தொடர்பை பற்றி சொன்னார். ஒரு வித்தியாசமான கான்செப்டு. இந்த படம் நிச்சயமாக ரொம்ப நல்லாயிருக்கும். மேக்கிங் பார்க்கும்போது ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. தயாரிப்பாளருக்கு நான் பாராட்டுதலை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா வந்து இந்த அளவு செலவு பண்ணி ஒரு படத்தை கொண்டு வர்றதுக்கு தயாரிப்பாளருக்கு தில்லு வேணும். அந்த தில்லு அவருக்கு இருக்குது. இல்லை நடிச்சிருக்க அத்தனை பேருமே நல்லா நடிச்சிருக்காங்க. அதேமாதிரி மியூசிக் டைரக்டர் நல்லா மியூசிக் போட்டிருக்காங்க. அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். என்ன பிரச்சனைனா, இப்போ அது வந்து தமிழ் படம் தான் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். மேடையில் பேசுகிறவங்க அத்தனை பேருமே தமிழ் தெரிஞ்சால் கூட தமிழை பேச மாட்டேங்கிறாங்க. ஏன்னா நம்ம பார்க்க போகிறது எல்லாமே தமிழர்கள் தான் அந்த படத்தை பார்க்க போகிறோம். அதனால் மேடையில் எல்லாருக்குமே, குறிப்பாக நகுல் சார் வந்து நல்லா தமிழ் பேசுவார். தமிழ் தெரியாதவங்க இருந்தால் கூட பரவாயில்ல, தமிழ் பேசாமல் இருக்கும்போது எங்களை மாதிரி தமிழ் மேலே உள்ள வெறியர்களுக்கு கோபம் வருது, தமிழ் மேலே உள்ள ஆசை உள்ளவங்களுக்கு கோபம் வருது. ஏன்னா தாயை மிஞ்சின தெய்வமும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரமும் இல்லை, தமிழை மிஞ்சி ஒரு மொழியும் இல்லை. அதுதான் உண்மை. இன்றைக்கி எத்தனை லாங்குவேஜில் எங்கே பண்ணாலும் சரி, தமிழில் பண்ணதுக்கப்புறம் தான் வேறு லாங்குவேஜில் போனால் பெரிய இதாக சைன் பண்ண முடியும். தமிழ் வந்து ஒரு ஹாலிவுட் ரேஞ்சில் ஒரு படம் எடுக்கிற ஒரு தமிழ் நாடு. இதில் ஒரு ஒரு நீதிஷ் சந்திரா கூட வந்து தமிழில் சொன்னாங்க. அவங்க பேசும்போது தமிழில் பேசாங்க. நான்லாம் கைத்தட்டினேன், ரொம்ப பூரிப்பாக கைத்தட்டினேன். அதே மாதிரி எல்லாம் தமிழ் பேசணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா தமிழ் படம் எடுக்கும்போது தமிழில் தான் பேசணும் அப்படிங்கிறது நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த படங்கள் வந்து திருட்டு வீசியில் தயவு செஞ்சு பார்க்காதீங்க. இந்த ஆயிரக்கணக்கான பேர் இருக்கீங்க, உங்கள் வீட்டில் ஒரு செயின் திருடுனா அதை வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க. உங்கள் வீட்டில் ஒரு பைக்கை திருடிட்டு போயிட்டால் போலீஸ் அதில் கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க. உங்கள் வீட்டையே திருடிட்டால் கூட போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து போராடுவீங்க. ஆனால் அதே சமயம் எங்கள் படத்தை திருடி பார்க்குறது எவ்வளோ தவறுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. இன்றைக்கி வந்து எங்கள் படத்தை திருடும் போது உங்களுக்கு எந்த குற்ற உணர்வும் இல்லை அப்படின்னா, நாளைக்கு உங்கள் வீட்டில் பூந்து திருட வேண்டிய சூழ்நிலை வரும். அப்போ அதை வந்து பக்கத்து வீட்டுக்கார குற்ற உணர்வு இல்லாமல் பார்த்துக்கிட்டே இருப்பான். ஒரு தவறு பண்ணிங்கன்னா அது எல்லாமே தவறாக இருக்கும். அதனால் தயவு செய்து இதை கேட்குறவங்களும் பார்க்குறவங்களும் திருட்டு சீடிலையோ இல்லை எந்த விதமான நெட்லையோ எதுலையோ திருட்டுத்தனமாக படம் பார்க்காதீங்கிற இந்த நல்ல நேரத்தில் கேட்டுக்கிறேன். நிச்சயமாக அதை பண்ணுவீங்க அப்படிங்கிறத எண்ணம் இருக்குது. அதே மாதிரி ராதிகா அவங்க டான்ஸ் மாஸ்டர் ரொம்ப அழகாக வந்து மேடையிலே ஆடி காமிச்சாங்க. ரொம்ப அவங்க வந்து ஒரு சிரிப்பு புன்னகை அரசியாக இருக்காங்க. அவங்களுக்கு எனது பாராட்டுதல் சொல்லிக்கிறேன். வந்திருக்க அத்தனை பேருக்கும் குறிப்பாக போனால் விஜய் சாரை வந்து சொல்லணுன்னா, உண்மையிலே ஒரு திறமையான மனுஷன். ஒரு தமிழ்நாட்டில் இருக்க வேண்டிய மனிதரே கிடையாது, ஹாலிவுட்டில் இருக்க வேண்டிய மனிதர். இது மாதிரி நிறைய கதைகள் வச்சுருக்காரு. 1 2 இல்லை, நிறையா கதைகள் வச்சுருக்காரு. நிச்சயமாக அவருக்கு வந்து வெற்றியை வந்து தேடி வந்துக்கிட்டே இருக்கும். விஜய் சார், உங்களுக்கு நிச்சயமாக வெற்றி எப்போதுமே தேடி வந்துகிட்டு இருக்கோம். எல்லாருக்கும் இதில் ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும் என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க, தமிழன் வென்றே தீர்வான். In and out cinema. In out cinema. In and out cinema. In and out cinema. Subscribe pannunga. Subscribe pannunga. Subscribe to In and out cinema. And do support this channel In and Out on YouTube. Subscribe and on the bell icon, please press that. You will get latest news from this channel. Have fun.